ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் கம்ப்யூட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பராக ஒரு ஸ்டூடியோ லைட் வந்து எப்படி நம்மளே தயாரிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு புரியும். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் ஒரு சின்ன பையனாக இருந்தாலோ அல்லது வந்து எனக்கு எலக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக் பற்றி அவ்வளோ நாலேஜ் கிடையாது அப்படிங்கிறவங்க யாரும் இந்த வீடியோ ட்ரை பண்ண வேண்டாம். அப்படியே உங்களுக்கு ஆசையாக இருந்துச்சுன்னா கூட யாராவது வந்து எலக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக் பற்றி தெரிஞ்சவங்களோ இல்லை பெரியவங்களோ வச்சுட்டு இந்த வீடியோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஷாக் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஒரு டேஞ்சர், எலக்ட்ரிக் ஷாக் அப்படிங்கிறது ரொம்ப டேஞ்சர். ஸோ அதுலேருந்து நம்மளை நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்குவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து சேஃபாக ட்ரை பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை மேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு தேவை இது மாதிரி ஒரு காட்டன் பாக்ஸு. இந்த அளவுக்கு இல்லைனாலும் இதோட சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸ்கேலை வச்சு இப்போ நம்ம வந்து இது மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். கவனமாக பாருங்கள், இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ஸ்கேலை வச்சு ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி ஒரு கோடு, 12 இன்ச்சஸ்க்கு வந்து ஒரு கோடு ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கணும். அந்த கோட்டை சென்டராக வச்சுட்டு லெஃப்ட் சைடு வந்து 6 இன்ச்சஸ்க்கும் ரைட் சைடு வந்து 6 இன்ச்சஸ்க்கும் ஒரு கோடு போட்டுக்கணும். இப்போ நம்ம 6 இன்ச்சஸ்க்கு 2 சைடு கோடு போட்டதுக்கப்புறம் அதை வந்து டயக்னலாக வந்து அதை வந்து கனெக்ட் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா டயக்னல் ஷேப்பாக, அதாவது ட்ரையாங்கிள் ஷேப்பாக வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இதை நம்ம வந்து நைஃப் வச்சு கட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணதுக்கப்புறம் இதே மாதிரி இன்னொரு ட்ரையாங்கிள் வந்து நீங்கள் வரைஞ்சி கட் பண்ணிக்கோங்க. மொத்தம் வந்து 2 ட்ரையாங்கிள் ஷேப் வந்து நம்ம கையில் இருக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து 2 ட்ரையாங்கிள் கட் பண்ணிட்டோம். மேலே ஒன்று கீழே ஒன்று வைக்கிறதுக்கு 2 ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து ரெடி பண்ணிட்டோம். அடுத்து வந்து 2 சைடு வேணும் நமக்கு க்ளோஸ் பண்ணுறதுக்கு. அந்த 2 சைடு வந்து ரெடி பண்ணணும். அதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி ட்ரையாங்கிள் ஷேப் கட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேருந்தே நம்ம வந்து சைடு பை சைடுக்கு எடுத்துடலாம். ஸோ அது இப்போ எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி காமிக்கிறேன். ஸோ அந்த வெட்டிட்டு ரிமைனிங் இருக்கு இல்லையா, அந்த ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு லெஃப்ட் சைடு, இதை தான் நம்ம வந்து இப்போ கட் பண்ணி எடுக்க போகிறோம். அதை கட் பண்ணி எடுத்து ஒரு சைடுக்கு யூஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி அதர் சைடு இருக்காது, அதர் சைடுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து சைடில் வச்சு க்ளோஸ் பண்ண போகிறோம். இதே மாதிரி இன்னொன்று ஏற்கனவே இன்னொரு ட்ரையாங்கிள் கட் பண்ணிட்டு பேலன்ஸ் வச்சுருக்கோம்ல, அதுலேருந்து இன்னொரு செட்டு வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து 2 சைடு கட் பண்ணி முடிச்சிட்டோம். கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் கீழே ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பு, 2 சைடை க்ளோஸ் பண்ணுறதுக்கு 2 காட்டன், மேலே வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப், இப்படி வச்சு தான் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணணும். இதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டோம். ஸோ நமக்கு இந்த மாதிரி ஃபுல் ட்ரையாங்கிளை வைக்கும்போது ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிறனால உள்ளே நம்மளால் வந்து சிபியு கூலர் தானே அந்த எல்இடியை வைக்கிறதுக்கு கேப் இருக்காது. அதனால் வந்து இந்த 12 இன்ச்சஸ் அப்படிங்கிறத வந்து ஒரு 8 இன்ச்சஸ் வச்சு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் கட் பண்ணி முடிச்சிட்டோம். அதே மாதிரி செகண்ட் ட்ரையாங்கிள் ஷேப்பில் உள்ளதையும் வந்து நம்ம 8 இன்ச்சஸ் வச்சு கட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த சைடு பீசஸ் இருக்கு இல்லையா, அதையும் வந்து இந்த மாதிரி மெஷர்மெண்ட் பண்ணி நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். அந்த ட்ரையாங்கிள் ஷேப்போட எட்ஜில் வச்சு இந்த மாதிரி லைட்டாக க்ராஸ் பண்ணி நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். அந்த சைட் பீஸ் எப்படி கட் பண்ணோமோ அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்க இந்த சைட் பீஸ் வந்து நம்ம மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எல்லா பார்ட்ஸும் நம்ம கட் பண்ணி முடித்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து க்ளூ இல்லைனா ஃபெவிகால் போட்டு இந்த மாதிரி வந்து ஒட்டிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இப்போ காஞ்சிருச்சு, ட்ரை ஆகி முடித்ததுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்னா, இந்த மாதிரி வந்து சில்வர் கவர், அதாவது ஆக்சுவலாக வந்து சில்வர் ஃபாயில் தான் யூஸ் பண்ணணும். நமக்கு வந்து சில்வர் ஃபாயில் இந்த டைமில் கிடைக்காதனால
இந்த பேக்கிங் கவர் சில்வர் கவரை வந்து நான் கட் பண்ணி ஒட்ட போகிறேன். நீங்களும் இதே மாதிரி ஒட்டு ஒட்டிக்கோங்க. இது எதுக்காக ஒட்டுறோம் அப்படின்னா, இது வந்து ரிஃப்ளெக்டராக ஆக்ட் பண்ணும். ரிஃப்ளெக்டராக ஆக்ட் பண்ணி சின்ன லைட்டாக கூட நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஓவர் பிரைட்டாக வந்து எடுத்து கொடுக்குறதுக்காக இது நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ கம்ப்ளீட்டாக நம்ம வந்து சில்வர் ஸ்டிக்கரை வந்து ஒட்டி முடிச்சாச்சு. சில்வர் பாயில், அதாவது அந்த சில்வர் கவரை வந்து ஒட்டி முடிச்சிட்டோம். ஒட்டி முடித்தோன்னே இப்படி தான் இருக்குது. இதான் இந்த ரிஃப்ளெக்டர் பர்பஸ்க்காக நம்ம வந்து இந்த சில்வர் கவரை வந்து யூஸ் பண்ணுறோம். நீங்களும் இதே மாதிரி ஃபுல்லாக ஒட்டிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து எலக்ட்ரானிக் செக்ஷன். இதில் தான் வந்து நம்ம வந்து எப்படி வந்து எல்இடி லைட்டை வந்து எரிய வைக்கிறது அண்ட் வந்து ஃபேனை வச்சு எப்படி ரன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் இந்த எல்இடி சிப்பு தான் நான் வந்து லைட்டுக்காக யூஸ் பண்ண போகிறேன். இந்த எல்இடி சிப் வந்து 50 வாட்ஸ் எல்இடி சிப்பு. இந்த லைட்டை யூஸ் பண்ணி தான் நான் வந்து ஸ்டூடியோ லைட் செய்ய போகிறேன். இந்த எல்இடி சிப் பற்றியும் சிபியூ கூலர் ஃபேன் பற்றியும் எல்இடி ஸ்ட்ரிப் டிரைவர் பற்றியும் நிறையா வந்து நான் ப்ரொஜெக்டர் வீடியோ போடும்போது சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ நான் மேலே ஐகாலில் லிங்க் கொடுக்குறேன். அதை பார்க்காதவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு அடுத்து போய் அதை பாருங்கள். ஸோ அந்த எல்இடி சிப்பு அந்த இந்த கூலர் ஃபேனை வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். ஸோ இதில் வந்து 4 ஒயர் வருது. இதில் வந்து நமக்கு தேவை வந்து ஒரு எல்லோ ஒயரும் ஒரு கருப்பு ஒயரும் தான். மிச்சம் இருக்கிறத வந்து ஒயர் கட்டர் வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் வந்து ஸ்லீவை ரிமூவ் பண்ணிக்கலாம். பிளாக் ஒயரில் இருக்கக்கூடிய ஸ்லீவும் அண்ட் வந்து எல்லோ கலர் ஒயரில் இருக்க ஸ்லீவையும் வந்து நம்ம ஒன்று ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்லீவ் எடுத்து முடித்ததுக்கப்புறம் எல்இடி ஸ்ட்ரிப் டிரைவரில் இருக்கக்கூடிய ப்ளஸ்க்கு இங்கே இருக்கக்கூடிய ப்ளஸ் ஒயரையும் மைனஸ் எடுத்துகிட்டு போய் மைனஸ் ஒயர்லையும் நம்ம கொடுத்துடலாம். ரெட் அப்படிங்கிற எல்இடி ஸ்ட்ரிப் டிரைவரில் ரெட் அப்படிங்கிறது வந்து இப்போ பாசிட்டிவ் வோல்டேஜும் பிளாக் அப்படிங்கிறது வந்து மைனஸ் வோல்டேஜும் வந்து குறிக்கும். அதனால் இதில் இருக்கக்கூடிய எல்லோ ஒயர் எடுத்துகிட்டு போய் ரெட்லையும் பிளாக் ஒயர் எடுத்துகிட்டு போய் பிளாக்லேயும் நம்ம வந்து கனெக்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ கனெக்ஷன் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து ஃபேன் ரன் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபேன் வந்து நல்லாவே ரன் ஆகுது. ஏன் நான் செக் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நான் கலட்டி வச்சு ரொம்ப நாளாச்சு. பழைய ஓல்டு கம்ப்யூட்டர்லேருந்து இதை கலட்டி வச்சுது. ஸோ அதனால் ரன் ஆகுதான்னு ஃபஸ்ட்டு நான் செக் பண்ணிட்டேன். ஓகே, நல்லாவே வந்து பெட்டராக ரன் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து எல்இடி லைட்டும் வந்து நல்லா இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். சிப் எல்இடி சிப்பும் ஏன் செக் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நான் ஓல்டு ப்ரொஜெக்டர்லேருந்து கலட்டினது. நான் இதுக்கு முன்னாடி வந்து 50 வாட்ஸ் ப்ரொஜெக்ட் மேக்கிங்காக யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த 50 வாட்ஸ் தான் இப்போ ரிமூவ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நான் வந்து 100 வாட்ஸ் போட்டுட்டேன். அதனால் இதை ரிமூவ் பண்ணி வச்சு ரொம்ப நாளாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி எல்இடி ஸ்டிப் டிரைவரில் இருக்கக்கூடிய ஒரு ப்ளஸ் எடுத்துகிட்டு போய் எல்இடியில் இருக்கக்கூடிய ஒரு ப்ளஸ்லையும் மைனஸ் எடுத்துகிட்டு போய் மைனஸ் வோல்ட்லேயும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ அந்த மெத்தடில் இப்போ வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ டெஸ்ட் பண்ணியாச்சு, எல்இடியும் நல்லா ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ எல்இடி ஸ்ட்ரிப் டிரைவரையும் செக் பண்ணியாச்சு, எல்இடி சிப் லைட்டையும் செக் பண்ணியாச்சு, சிபியூ கூலர் ஃபேனையும் செக் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து அசம்பிள் பண்ணிடலாம். சிபியூ கூலர் ஃபேனில் எல்லோ அண்டு பிளாக் ஒயர் எல்லாமே அடிஷ்னல் 2 ஒயர் இருக்கு இல்லையா, அதை வந்து இப்போ நம்ம வந்து ஒயர் கட்டர் வச்சு கட் பண்ணி விட்டுடலாம். ஸோ கட் பண்ணி எடுத்துட்டோம். எல்இடி சிப் லைட்டை கொண்டு வந்து சிபியூ கூலர் ஃபேனில் இப்போ இந்த நான் வச்சிருக்க மெத்தடில் தான் ஃபிக்ஸ் பண்ணணும். இப்படி ஃபிக்ஸ் பண்ணால் தான் வந்து எல்இடியிலேருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஹை பவர் ஹீட் வந்து ரேடியேட் ஆகி ஹீட் வந்து வெளியில் போகும். ஸோ இந்த மெத்தடில் தான் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த எல்இடி சிப் லைட்டை கொண்டு போய் சிபியூ கூலர் ஃபேனில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு இதில் ஒரு பேஸ்ட் ஒன்று நம்ம அப்ளை பண்ணணும். அந்த பேஸ்ட்டுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கூல் சிங் பேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம அப்ளை பண்ணி தான் இந்த ப்ராசர் ஃபேன் மேலே நம்ம கொண்டே வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த கூல்சிங் பேஸ்ட்டை நம்ம யூஸ் பண்ணுறதுனால எல்இடியிலேருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஹை பவர் ஹீட்னால எல்இடி வந்து மெல்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த கூல்சிங் பேஸ்ட் வந்து தடுத்துக்கும். கூல்சிங் பேஸ்ட் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். கூல்சிங் பேஸ்ட் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு எல்இடி சிப் லைட்டை போய் சிபியூ கூலர் ஃபேனில் இந்த மாதிரி வச்சுக்கணும். எல்இடி சிப் லைட்டை சிபியூ கூலர் மேலே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி 2 ஸ்க்ரூ எடுத்து அந்த ஹோலில் வச்சு நம்ம வந்து டைட் பண்ணிக்கலாம். ஸ்க்ரூ வச்சு இப்போ நல்லா இந்த எல்இடி சிப் லைட்டை வந்து சிபியூ கூலர் மேலே ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வந்து நம்ம டைட் பண்ணியாச்சு. இப்போ செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து நம்ம சால்டரிங் பண்ணணும். ஸோ சால்டரிங் பண்ணுறதுக்காக சால்டரிங் அயன் எடுத்து ஹீட் பண்ணிக்கலாம்.
சால்டரிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து கேபிள் ஒன்று எடுத்துக்கலாம். ப்ளஸ் ஒயர் மைனஸ் ஒயர் வர மாதிரி ஒரு ரெட் அண்ட் பிளாக் ஒயர் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். எடுத்து அதை வந்து ஸ்லீவை ரிமூவ் பண்ணி வச்சுக்கலாம். சால்டரிங் ரெடி ஆயிடுச்சு. சிபியூ கூலர்லேருந்து வரக்கூடிய ஒரு ப்ளஸ்ஸையும் சால்டரிங் பண்ண போகிற ப்ளஸ்ஸையும் ஒன்றா வந்து நம்ம ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி சிபியூ கூலர் ஃபேன்லேருந்து வரக்கூடிய ஒரு மைனஸையும் சால்டரிங் பண்ண வேண்டிய மைனஸையும் ஒன்றா வந்து ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ ப்ளஸ்ஸை ப்ளஸ்லேயும் மைனஸை மைனஸ்லேயும் வந்து சால்டரிங் பண்ண போகிறோம். சால்டரிங் அயன் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஒரு சைடு வந்து சால்டரிங் பண்ணி முடித்தாச்சு. ஸோ ரெண்டு சைடும் வந்து சால்டரிங் பண்ணியாச்சு. பாசிட்டிவ்க்கு பாசிட்டிவ் மைனஸ்க்கு மைனஸ் இந்த மாதிரி வந்து பார்த்து சால்டரிங் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இதை கனெக்ட் பண்ணி முடிச்சிட்டோம். சால்டரிங் பண்ணி முடித்தாச்சு. இப்போ என்ன செய்யணும்னா அடுத்த எண்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்லீவை ஒயர் எடுத்துகிட்டு வந்துட்டு ஸ்லீவை ரிமூவ் பண்ணி பாசிட்டிவோ பாசிட்டிவ் நெகட்டிவ் நெகட்டிவ் வந்து எல்இடி ஸ்ட்ரிப் டிரைவரில் கனெக்ட் பண்ணி இதை நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து கனெக்ஷன் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து சுவிட்ச் ஆன் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நம்ம வந்து கனெக்ஷன் கரெக்டாக கொடுத்துட்டோம். அட் அ டைமில் வந்து லைட்டும் எரியுது, எல்இடி லைட் வந்து எரிஞ்சிட்ருக்கு. அதே சமயம் வந்து ஃபேனும் வந்து பேக்கில் வந்து ரன் ஆகிட்ருக்கு. இதை கனெக்ஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன செய்யணும்னா நம்ம வீட்டில் வந்து யூஸ்லெஸ்ஸாக அதாவது பீஸ் போன எல்இடி பல்ப் இருக்கும், அதை எடுத்துக்கணும். எடுத்துட்டு நைஃபை வச்சு லேசாக இந்த மாதிரி நம்ம வந்து சீவி விட்டோம் அப்படின்னாக்கா அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒயிட்டு ஏரியாவை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணி எடுக்க முடியும். இந்த ஒயிட் கேப்பை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதை இந்த கேப்பை வந்து எல்இடி சிப் லைட் மேலே இந்த மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ க்ளூ கன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அதை க்ளூவை வச்சு அந்த இதில் வச்சு நம்ம வந்து ஒட்டிடணும். ஸோ நம்ம க்ளூ வச்சு முடித்தாச்சு. க்ளூ கன் வச்சுட்டு நம்ம வந்து இந்த ஒயிட் கேப்பை வந்து எல்இடி சிப் லைட் மேலே வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இது இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ரிஃப்ளெக்டரோட கூடிய பாக்ஸ், அந்த பாக்ஸ் கார்ட்டன் பாக்ஸை எடுத்துகிட்டு வந்து இதை வந்து பேக் சைடில் வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ பேக் கவரில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணோன்னா கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் ஆகிட்டு ஸ்டாண்டர்டாக வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ க்ளூ போட்டு முடிச்சாச்சு. இப்போ க்ளூ வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் மேலே வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் வந்து ஓப்பனில் இருக்குது பார்த்தீங்களா. நான் ஆல்ரெடி சொன்னேன் கட் பண்ணும்போது வந்து ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணலை இடிக்காமல் இருக்கிறதுக்காக தான் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் வச்சு நம்ம கட் பண்ணோம்னு சொல்லிட்டு அந்த ஸ்பேஸை இப்போ எடுத்துகிட்டு வந்து மேலே வச்சு நம்ம வந்து ஒட்டிடணும். க்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி வந்து ஒட்டி முடிச்சுக்கணும். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா பீஸை வச்சு மேலே வச்சு நம்ம வந்து ஒட்டிடலாம். ஸோ எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம். எல்இடி லைட்டையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. எல்லா சைடும் வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ ஓரளவுக்கு வந்து நம்ம வந்து செஞ்சு முடித்தாச்சு. இப்போ இந்த செட்டப் முடிஞ்சதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து ஒரு ஒயிட் கலர் கிளாத் வச்சு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து பர்ஃபெக்டாக முடியும். ஸோ அதனால் வந்து ஒரு ஒயிட் கலர் கிளாத் எடுத்து முன்னாடி வச்சு ஒட்டிடலாம். இப்போ நம்ம வந்து ஒயிட் கிளாத் ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஒரு மெஷர்மெண்ட் தேவை இல்லையா. எவ்வளோ வந்து ஹைட் இருக்குது, எவ்வளோ வந்து விட்த் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ மெஷர்மெண்ட் டேப்பை வச்சு மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ ஹைட் பார்த்திங்கன்னா 8.5 inches இருக்குது. இதை வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து பீஸ் இருந்தால் தான் இழுத்து ஓட்ட முடியும். ஸோ அதனால் இதை வந்து நம்ம ஒரு 10 inches வச்சுக்கலாம். ஹைட் வந்து 10 inches இருக்குது. ஸோ விட்டு பார்த்தோன்னா கரெக்டாக வந்து ஒரு 11 inches இருக்குது. நம்ம வந்து ஒரு 13 inches எடுத்துட்டோம்னா ரெண்டு சைடு வந்து நம்மளுக்கு இழுத்து ஸ்டிப்பாக ஓட்டுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம மெஷர் பண்ண அளவுக்கு வந்து ஒயிட் கிளாத் ரெடி பண்ணியாச்சு. இதை இந்த மாதிரி மேலே வச்சு நல்லா 4 sides வந்து செலோ டேப் போட்டு இழுத்து நல்லா ஒட்டணும். ஒட்டிட்டோன்னா இந்த பார்ட் வந்து நமக்கு முடியுது. இந்த மாதிரி நல்லா வந்து மேலே கீழே 4 sides வச்சு நல்லா வந்து டேப் பண்ணி விட்டுறலாம். டேப் பண்ணி விட்டுறோம்னா நல்லா வந்து பர்ஃபெக்டாக நமக்கு வந்து ஸ்டிப்பாக இருந்தால் தான் அவுட்புட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ இந்த பேக் சைடு பார்த்தீங்க, இப்போ இந்த ஹெட்டில் வந்து பேக் சைடு பார்த்தோன்னா ஒரு க்ரீன் கலர் வந்து ஒரு மூடி வச்சு நான் வந்து ஒட்டியிருக்கேன் ஃபெவிகால் போட்டு. இது என்ன மூடி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம அமிர்தாஞ்சன் அயோடாக்ஸ் மாதிரி தைல டப்பா வருது இல்லையா, அந்த தைல டப்பாவில் இருக்கக்கூடிய ஒரு த்ரெட்டு. அந்த த்ரெட்டை வந்து நான் வந்து மேலே இதில் ஒட்டியிருக்கேன். இதோட அடுத்த எண்டு வந்து மேலே ஒரு த்ரெட்டு மூடுற டைப் இருக்கும் இல்லையா, அதை வந்து கட் பண்ணி இதோட அடுத்த த்ரெட்டு இருக்கும் இல்லையா, அதை வந்து நான் வந்து ட்ரைபேட் ஸ்டாண்டு வந்து ரெடி பண்ணியிருக்கேன் இல்லையா, அதில் வந்து மேலே வச்சு க்ளூ போட்டு ஒட்டியிருக்கேன். ஸோ இந்த த்ரெட்டை வச்சு நம்ம அந்த த்ரெட்டு மேலே தைல டப்பா மூடும் போது எப்படி திருவோமோ அதே மாதிரி நம்ம வந்து த்ரெட் பண்ணோம்னா
நல்லா ஸ்ட்ராங்காக வந்து இந்த லைட் வந்து ஸ்டாண்டில் நிற்கும். அதுக்காக தான் நான் வந்து இந்த செட்டப் பண்ணேன். அந்த த்ரெட்டை வந்து நான் உங்களுக்கு ட்ரைபேட் மேக்கிங் பண்ணும்போது நான் காமிக்கிறேன். ஸோ ஸ்டாண்டு சேவ் பண்ணும்போது இந்த லைட்டை செட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டாண்டு சேவ் பண்ணுவோம். அந்த ஸ்டாண்டை வந்து நிப்பாட்டுறதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன மெட்டீரியல் தேவைப்படும் அப்படின்னா, லைசால் பாடியில் அல்லது ஏதோ ஒரு மேலே இருக்கக்கூடிய ஒரு லிட்டு தேவைப்படும். அந்த லிட்டை நம்ம எடுத்து கட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து வந்து நம்ம ஹேண்ட் பேக் இருக்குல்ல, கட்டப் பைன்னு சொல்லுவோம், அந்த குச்சி பையில் இருக்கக்கூடிய மூணு ஸ்டிக்ஸ், அதாவது மூணு வந்து டியூப் மாதிரி ஒரு செட்டப் இருக்கும் அந்த பையில், அது நமக்கு தேவைப்படும். அடுத்து வந்து ஒரு 5 feet ஆர் 6 feet வந்து ஒரு பிவிசி பைப் நமக்கு தேவைப்படும். இது நாளையும் எடுத்து நம்ம வந்து இப்போ செட் பண்ணிக்கலாம். இந்த லைசால் பாட்டில் லிட்டு இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு இந்த மூணு டியூப்பை வந்து அதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ நம்ம அந்த லிட்டுக்குள்ளே வந்து இந்த மூணு ஸ்டிக்கை உள்ளே நம்ம கொடுக்கும்போது ஒரு ட்ரைபேட் மாதிரி ஒரு செட்டப் நமக்கு வந்து கிடைக்கும். பர்ஃபெக்டாக இல்லைனாலும் ஓரளவுக்கு நிற்கிற அளவுக்கு நமக்கு வந்து ஒரு செட்டப் கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து இதை செய்கிறோம். ஏன்னா இப்போ லாக்டவுன் டைம்ங்கிறனால எந்த ஒரு மெட்டீரியல் வாங்க முடியலை, அதனால் இருக்கிற மெட்டீரியல்ஸை நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சுருக்கேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இந்த மாதிரி வந்து இந்த மூணு டியூப்பை வந்து வச்சுட்டு இடையில இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்ஸ் வச்சு நான் துட்டுறது, நான் டை பண்ணுறது வந்து டை நூல், நம்ம பேட்டுக்கெலாம் சுற்றுவோம் இல்லையா டை நூல், அந்த நூலை வச்சு த்ரெட்டை வச்சு நல்லா வந்து நான் வந்து ஸ்டிப்பாக இழுத்து கட்டுறேன். இழுத்து கட்டும்போது அதோடய ஸ்ட்ராங் வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. அந்த மேலே வந்து நம்ம த்ரெட்டு டை பண்ணி முடித்ததுக்கப்புறம் கீழே இந்த மாதிரி ஒரு மூணு ஸ்டிக்ஸை எடுத்து கீழே நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே இந்த மாதிரி மூணு ஸ்டிக்ஸை வந்து கட் பண்ணி, அதே மாதிரி த்ரெட் அங்கங்கே எங்கெங்கெல்லாம் நான் வந்து த்ரெட் பண்ணியிருக்கணும் அதே மாதிரி நீங்களும் வந்து த்ரெட் பண்ணிக்கோங்க. த்ரெட் பண்ணும்போது இதோட ஸ்ட்ராங் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்குது. ஸோ ஃபைனலாக வந்து நம்மளோட அந்த டியூப் இருக்கு இல்லையா, ஃபைனல் டியூப், அதாவது பிவிசி பைப், அந்த பைப்பை வந்து இந்த மாதிரி சென்டராக கொடுத்து நல்லா டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணும்போது உங்களுக்கு 4 legs இப்போ நமக்கு ட்ரைபேடில் இருக்குது. ட்ரைபேடாக 3 தான் இருக்கணும். நம்ம இதில் வந்து இந்த பைப்பையும் சேர்த்து 4 இருக்குது. 4 leg இருக்கனால அதோடய ஸ்ட்ராங் வந்து நல்லாவே இருக்குது. ஸோ தனித்தனியாக இப்போ டைநூல் போட்டு கட்டி நம்ம வந்து ஸ்டாண்டு ரெடி பண்ணிட்டோம். ரெடி பண்ணி முடித்தோன்னா அந்த டியூப் மேலே வந்து ஒரு ஹெல்மெட்டை மேலே மாட்டுறேன். ஸோ அது எவ்வளோ ஸ்ட்ராங் இருக்குன்ற செக் பண்ணுறதுக்காக தான் மாட்டேன். நல்லா ஒரு வெயிட்டான ஹெல்மெட் எடுத்து மேலே மாட்டிருக்கேன். நல்லாவே வந்து நிற்குது. ஸோ ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா மேலே நான் ஒரு த்ரெட்டு சொல்லியிருந்தேன் இல்லையா, தைல டப்பாலேருந்து கட் பண்ண த்ரெட்டு, அந்த த்ரெட்டை வந்து இந்த பிவிசி பைப்பில் மேலே வச்சு நான் வந்து ஒட்டியிருக்கேன். ஸோ இந்த த்ரெட்டு மேலே நம்ம அந்த மூலியை வச்சு டைட் பண்ணும்போது அது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ஃபிக்ஸ் ஆகிக்குது. ஸோ இதோட ஹைட் வந்து ரொம்பவே கம்மியாக தான் என்கிட்ட இருந்துச்சு. பிவிசி வந்து என்கிட்ட ஹைட்டான பிவிசி பைப் இல்லை, மெட்டீரியல் வாங்க முடியாத நிலைமையாக இருக்குது. அதனால் வந்து இருக்கிறத வச்சு ரெண்டு பிவிசி பிட்டை வச்சு சென்டரில் வந்து ஒரு ஸ்டீல் பைப்பை உள்ளே கொடுத்து இது ஒன்று மேலே ஒன்றா வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். கப்ஸ் அதனால் ஒன்று மேலே ஒன்றா நான் ஃபிக்ஸ் பண்ணும்போது இதில் நமக்கு அடிஷ்னல் பெனிஃபிட் என்ன கிடைக்கிது அப்படின்னா, இந்த மாதிரி கப்ளர் போட்டால் கூட நம்மளால் வந்து சுத்த முடியாது. இது இந்த மாதிரி ஒன்றுக்குள்ளே ஒன்று நம்ம செட் பண்ணும்போது லைட்டோட டைரெக்ஷனை வந்து ஈஸியாக நம்மளால் வந்து மாற்றிக்க முடியுது. ஸோ இப்போ லைட்டை எடுத்துகிட்டு வந்துட்டேன். அந்த ஹெட்டில் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு த்ரெட் இருக்குது, அதே மாதிரி பிவிசி பைப் மேலே வந்து ஒரு த்ரெட் இருக்குது. இது ரெண்டே நம்ம வச்சு இப்போ டைட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த த்ரெட் செட்டப் நம்ம பண்ணனால இப்போ வந்து ஈஸியாக வந்து நல்லா வந்து சீட் ஆகிடுச்சு. நம்ம இந்த எல்இடி நம்ம இந்த ஸ்டூடியோ லைட்டை வந்து டைரக்ஷனாக எங்கே வேணாலும் இப்போ திருப்புறவுக்கு ஈஸியாகவும் இருக்குது. ஸோ இப்போ ஸ்டூடியோ லைட்டை வந்து ரெடி ஆகிடுச்சு, ஸ்டாண்ட் மேலேயும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. கனெக்ஷன் எப்படி கொடுக்குறது, நம்ம வந்து எல்இடி கனெக்ஷன் வந்து சால்டிங் பண்ணும்போது அந்த பார்ட்டில் நான் வந்து எப்படி கனெக்ஷன் பண்ணணுங்கிறத சொல்லிட்டேன். ஸோ அது மெத்தடில் இப்போ நம்ம கனெக்ஷன் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். இப்போ எல்இடி லைட்டை வந்து ஆன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஸ்டூடியோ லைட் வந்து ஆன் ஆகிடுச்சு. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேஷ்னரி கடையில் போயிட்டு இங்க் பர்மனெண்ட் மார்க்கருக்குள்ள இங்க் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்க தருவாங்க. அதே மாதிரி ஆர்டிஸ்ட் ப்ரெஷ் வாங்கிக்கோங்க, பெயிண்டிங் ப்ரெஷ்ஷு. அந்த ப்ரெஷ்ஸை வச்சு நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி பிளாக் கலர் பெயிண்ட் வாங்கி அடிச்சிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு உண்மையாகவே ரொம்ப ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும். ஸோ அந்த லைட்டை இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு இது ஃபுல்லாவோட அவுட்புட் ஃபைனல் அவுட்புட் நான் காமிக்கிறேன். நான் அந்த மாதிரி பெயிண்ட்லாம் அடித்து வச்சிருக்கேன் ரெடியாக. ஸோ உங்களுக்கு நான் இப்போ ஷோ பண்ணேன். வீடியோ ரொம்ப லென்த்தாக போனதுனால நான் பெயிண்ட் அடிக்கிற வீடியோலாம் உங்களுக்கு காமிக்கல. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஆர்ட் லைன் இல்லைனாக்கா ஆஃபீஸ் மேட் அப்படின்னு சொல்லிட்டு பர்மனெண்ட் மார்க்கர் இங்க் வந்து ஸ்டேஷனரி ஷாப்பில் கிடைக்கும், அதை வாங்கி நீங்கள் வந்து பெயிண்டிங் பண்ணிக்கோங்க. பார்க்கவே லுக் வந்து நல்லாயிருக்கும்.
இந்த லைட் வந்து யாருக்கெல்லாம் ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறவங்க, நான் வந்து ஒரு ரூம்குள்ளே ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறேன், எனக்கு ரொம்ப வந்து ஹை பட்ஜெட்லாம் லைட் வாங்க முடியாது அப்படிங்கிறவங்க இந்த வீட்டு லைட் வந்து நீங்கள் மேக் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆச்சு, யூடியூபர்ஸ்க்கு வந்து வீடியோ எடுக்கும்போது நைட்டில் வந்து ரொம்ப ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்கும், பகலில் வந்து டே வியூ நல்லாயிருக்கும், ஆனால் நைட் வியூ வந்து அவ்வளோ வந்து ஒரு நல்லா இருக்காது. நான் மூணு லைட் யூஸ் பண்ணுறேன், ரெண்டு லைட் யூஸ் பண்ணுறேன், எனக்கு வந்து ஒரு பிரைட்டான அவுட்புட் கிடைக்கல அப்படிங்கிறவங்க இந்த லைட்டை யூஸ் பண்ணி பாருங்கள், பெட்டரான அவுட்புட் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற மேக்கிங் அண்ட் வீடியோஸ் அண்ட் டெக் வீடியோஸ் அண்ட் டியூட்டோரியல் வீடியோஸ்க்கு நம்மளோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் கூட பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் வச்சுக்கோங்க, அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ அப்டேட்ஸ் உங்களை தேடி உங்கள் மொபைல்கே வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் இது போன்ற ஒரு சூப்பரான வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். பை பை.